வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இமான் வேல் சேகரனுக்கு, இமான் வேல் சேகரனுக்கு. பாஜகவின் வீர வணக்கம், பாஜகவின் வீர வணக்கம். பிஜேபியின் வீர வணக்கம், பிஜேபியின் வீர வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் புரட்சி கவிதாசன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர். முரளி அவர்கள், முரளிதரன் அவர்கள், அதுபோல இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் விவசாயிகளுடைய மாநில துணைத்தலைவருமாக இருக்கக்கூடிய சௌந்தரமணியன் அவர்கள், அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமைச்சோர் மகாராஜன் அவர்கள், அதுபோல விருதுநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் பாண்டிரங்கன் அவர்கள், மாநில விவசாயி பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரவீன்குமார் பொதுச்செயலாளர் பிரவீன்குமார் அவர்கள் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் தலைமையில், நகர தலைவருடைய முன்னிலையில், பேர் ரவி அவர்கள் முன்னிலையில், இமானுவேல் சேகரனுக்கு புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களும், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், வழிகாட்டுதல் குழுவின் அமைப்பாளர் மூத்த காரியகர்த்தர் எச் ராஜா அவர்களும் வழிகாட்டியபடி இங்கு வந்து எங்களுடைய புகழஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே கேட்பாரற்று கிடந்த, கவனிப்பாரற்று கிடந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற ஒப்பற்ற மாபெரும் விவசாய தொழிலாளர் சமூகத்தை, பட்டியல் சமூகத்திலே பல்வேறு பெயர்களில் பிரிந்து கிடக்கிறவர்களை ஒரே பொது பெயரில் அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை 50 ஆண்டு காலமாக இருந்தது. கேட்பாரற்று கிடந்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தது ஒப்பற்ற தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஒப்பற்ற தலைவர் அமித்ஷா அவர்கள், ஒப்பற்ற தலைவர் ஜே பி நட்டா அவர்கள், அது மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இணைந்து தேவேந்திர குல வேளாளருடைய அரசியல் உணர்ச்சியை புரிந்து கொண்டு அவர்களுக்காக பாராளுமன்றத்திலே சட்டத்தை இயற்றி பெருமையான ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி உலகத்திலேயே இந்திய பாராளுமன்றத்தில் தேவேந்திர குல வேளாளருடைய அருமையும் பெருமையும் வரலாறும் அங்கே நாட்கணக்கில் விவாதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏகமனதாக தேவேந்திர குல வேளாளர் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை நன்றி சொல்வதற்கு இந்த சமூகம் வாழ்நாள் கடமை, அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலை வெளியேற்ற வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வைத்திருக்கிறார். இனிவரும் நாட்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைத்து தமிழகத்தில் ஆட்சி கட்சியில் அமர வைத்தால் உறுதியாக 100 விழுக்காடு சத்தியத்தோடு சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் கையெழுத்து தேவேந்திர குல வேளாளருக்கான தனி இடஒதுக்கீடாக இருக்க வேண்டும். Thank you.